ஒரு டால்சா என்னுடைய நாவலை எடுத்து தமிழில் மொழிபெயர்க்கிறேன் என்று மொழிபெயர்க்கிறார் நீங்கள் வாசிக்க வேண்டிய ரஷ்ய நாவலில் மிக முக்கியமான நாவல் ஈர்ப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாவல் கிருஷ்ணய்யாவினுடைய மொழிபெயர்ப்பிலே ஆக சிறந்த மொழிபெயர்ப்பு என்று நான் ஈர்ப்பு தான் சொல்லுவேன் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் அந்த ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய ரெசரக்ஷன் என்ற ஒரு நாவலை டால்சா எழுதியிருக்கிறார் ஒரே ஒரு புத்தகம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து செல்ல முடியும் என்று ஒரு நிலை ஏற்பட்டால் எந்த புத்தகத்தை தேர்வு செய்வீர்கள் என்று பலரிடம் கேட்டாங்க பலரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரே ஒரு புத்தகத்தை தான் தேர்வு செய்வேன் என்றால் நான் தால்சாயினுடைய தான் தேர்வு செய்வேன் நாவலை தான் தேர்வு செய்வேன் நாங்கள் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு புக்கு தான் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் என்றால் கூட அந்த நாவலை தான் தேர்வு செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய புத்தகம் அந்த புத்தகம் ஒரு அறுநூறு எழுநூறு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாவல் நான் வாங்குகிற போது ஐந்து ரூபாய்க்கு அந்த நாவலை வாங்கினேன் இன்றைக்கு அந்த நாவல் நிறைய வெளியீடுகள் வந்துருச்சு நிறைய பதிப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் வாங்கி படித்தால் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊரை சேர்ந்தவர் ஒரு சர்வதேச படைப்பாளியை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கு தமிழினுடைய ஒரு சிந்தனை போக்கையே மாற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அவ்வளவு அழகான அந்த புத்துயிர்ப்பு என்ற நாவல் உண்மையில் ஒரு டால்சாயினுடைய கனவு என்று தான் சொல்லுவேன் அதை டால்சா எழுதியதும் சாதாரணமாக ஒரு நாவல் எழுதணும்னா நமக்கு என்ன தோணும் ஒரு எழுத்தாளருக்கு நேரம் இருக்கிறது விருப்பம் இருக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்படி அல்ல ரஷ்யாவில் டுக்கோபார்ஸ் என்ற ஒரு இனம் இருந்தது அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இயற்கையை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் கடவுள் அவர் கிடையாது திடீரென்று ரஷ்ய அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள் டுக்கோபார் இன மக்கள் ஒன்று கிறித்துவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைனா இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடணும் அந்த மக்கள் சொன்னார்கள் சமயம் என்பது அவரவருடைய உரிமை ஒரு அரசு தலையிடலாமா என்று கேட்டார்கள் இல்லை இதுதான் விதி டுகோபார் இன மக்கள் விரும்பினால் கிறிஸ்தவ சமயத்துக்கு வாருங்க இல்லைன்னா வெளியில் போயிடுங்க அப்படின்னு ஒன்று இரண்டு பேர் அல்ல முப்பது நாற்பதாயிரம் டுகோபார் மக்கள் இருந்தார்கள் அவர்கள் வெளியே விட்டு எப்படி போகிறது எங்கே போவாங்க எந்த நாட்டில் போய் புகலிடம் தேடுவது என்று தெரியல அவர்களுக்காக ஒரு குரல் எழுந்தது அந்த குரல் டால்சாயினுடைய குரல் டால்சாய் சொன்னார் நீங்கள் எந்த தேசத்துக்கு விரும்புகிறீர்களோ அந்த தேசத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எந்த தேசம் உங்களை அழைக்கும் நானே ஒரு கடிதம் எழுதுகிறேன் எழுதினார் அந்த மக்கள் எங்கள் தேசத்துக்கு வரலாம் எங்கள் தேசத்தினுடைய மண்ணில் வாழலாம் என்று அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியது எந்த தேசம் தெரியுமா கனடாதான் தேசம் உருவாக்கியது அந்த டுக்கோபார் மக்களிலிருந்து இலங்கையில் இருந்த நம்முடைய ஈழ சகோதரர்கள் வரை கனடாதான் முதன் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இடம் தருகிறோம் என்று அவர்களை வரவேற்றது ரஷ்யா எங்க இருக்கு கனடா எங்க இருக்கு இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் கனடாவுக்கு அனுப்பி வைக்க வேணும்னா அவ்வளவு பேருக்கும் கப்பலில் போக்குவரத்துக்கான வசதிகள் குடும்பத்திற்கான வசதிகள் அவர்கள் போய் தங்குவதற்கான அவ்வளவும் செய்வதற்கு பணம் வேணும் இல்லையா இந்த பணத்தை மக்களிடமிருந்து நான் வசூல் பண்ணுகிறேன் என்று தால்சா இறங்கினார் மக்கள் கேட்டார்கள் ஒரு எழுத்தாளர் பொது பிரச்சனைக்காக இப்படி வந்துட்டு பணம் கேட்குறீங்களே அதை எப்படி கொடுப்பது என்பது போது அவர் சொன்னார் நான் ஒரு நாவல் எழுதுறேன் இந்த நாவலை நீங்கள் வாங்குங்கள் இதன் விற்பனையில் இருந்து கிடைக்கக்கூடிய பணம் முழுவதையும் இந்த மக்களுக்கு நான் செலவிட போகிறேன் என்று தான் ஒரு நாவல் எழுதுவதே ஒரு இனத்தினுடைய மக்கள் விடுதலைக்காகத்தான் என்று டால்சாய் சொன்னார் அந்த மக்கள் அந்த நாவலை வாங்கினார்கள் அந்த டுக்கபார் இன மக்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி டால்சாயினுடைய மகனே அழைச்சிட்டு போய் கனடாவில் விட்டார் இன்றைக்கும் கனடாவில் டுக்கபார்ஸ் காலனி என்ற ஒரு காலனி இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா அவர்கள் கடவுளையே வணங்காதவர்கள் அங்கே எந்த உருவமும் கிடையாது என்று ஆனால் அந்த காலனியில் இன்றைக்கு டால்ஸ்டாய்க்கு சிலை இருக்கிறது அப்போ புத்துகீர்ப்பு என்ற ஒரு நாவல் வெறும் நாவல் அல்ல அந்த நாவலுக்கு பின்னால் வரும் பெரிய ஒரு இன விடுதலையினுடைய குரல் இருக்கிறது அதைத்தான் நண்பர்களே உங்கள் ஊரை சேர்ந்த கிருஷ்ணையா மொழிபெயர்த்திருக்கிறார் சும்மா ஏதோ ஒரு புதுசம் மொழிபெயர்க்கல அப்போ அந்த புத்துயீர்ப்பு என்ற நாவல் எதை பற்றியது என்றால் அந்த நாவலை நீங்கள் தமிழில் படிக்க தொடங்கினால் உங்கள் கண் முன்னால் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல ஒவ்வொரு காட்சியாக வர ஆரம்பிக்கும் அந்த நாவல் நான் பல முறை படித்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் ஏதாவது ஒரு இடத்தில் வரும்போது நம்மை மீறி மனது விரும்பிவிடும் அவ்வளவு அழகாக அவ்வளவு உண்மையாக யதார்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது